போறது என்ன அப்படின்னா, புதையலை பாதுகாக்கும் ராஜ நாகம் ஏழுமலையானிடம் இருக்கக்கூடிய பணத்தை விட அதிகமான தங்க குவியல்கள் கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு பல விஷயங்களை, பல பிரமிப்பூட்டும் விஷயங்களை சொல்லக்கூடிய பத்மநாப சுவாமி டெம்பிள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேரளால இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி டெம்பிள்ல இருக்கக்கூடிய வால்ட் பி அந்த அறை கதவை திறந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த கோவிலுடைய வரலாற்றுல இருந்து நாம ஆரம்பிப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த உலகத்திலேயே அதிக செல்வ செழிப்புள்ள கோவில் எது அப்படின்னா, கேரளால திருவனந்தபுரத்துல இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி திருக்கோவில் தான். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே இருக்கிற கோவில்கள்ல அதிக மர்மங்கள் நிறைந்த கோவிலும் இந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் தான். 2011 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற 108 வைணவ திருத்தலங்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு அப்படிங்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா 2011 இந்த கோவிலுடைய நிலைமை அப்படியே மாறிடுச்சு. ஒட்டுமொத்த உலகத்தையுமே தாம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது இந்த கோவில். அப்படி என்ன நடந்தது 2011 அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு பொதுநல வழக்கின் பேரில் கோர்ட்டு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய 6 ரகசிய அறைகளை திறக்கும்படி உத்தரவிடுறாங்க. அப்படி அந்த 6 அறைகள்லையும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து கணக்கெடுக்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் வந்து அந்த கதவுகளை திறக்கிறாங்க. இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா 6 ரகசிய அறைகள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அரசு அதிகாரிகள் உள்ள வர்றாங்க. அந்த அதிகாரிகள் அந்த அறைகளுக்கு பெயரிடுறாங்க. ஏன்னா கணக்கு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் அப்படின்னு பெயரிடுறாங்க. ABCDEF அப்படின்னு ஒவ்வொரு ரகசிய அறைகளுக்கும் அந்த சாம்பருக்கு பாத்தீங்க அப்படின்னா பேர் அந்த மாதிரி வைக்கிறாங்க. வச்சுட்டு இதுல ஏவையும் பியையும் கடைசியில திறந்துக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டு சாம்பரும் பாத்தீங்க அப்படின்னா திறந்து கிட்டத்தட்ட 150-200 ஆண்டுகளுக்கு மேல ஆகுறதுனால ரொம்ப பழமை வாய்ந்தது, அதை பொறுமையா திறந்துக்கலாம். முதல்ல மற்ற 4 கதவுகளை திறக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில ஒவ்வொரு கதவையா அவங்க திறக்கிறாங்க. முதல்ல அதிகாரிகள் திறந்தது வால்ட் சி, அதாவது சீக்ரெட் அறை சிய அவங்க திறக்கிறாங்க. திறந்தா அதுல பல பொக்கிஷங்கள் நிறைஞ்சு இருக்கு. சி மட்டும் இல்லாம சியும் ஈயும் பாத்தீங்க அப்படின்னா கோவில்ல தினசரி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆபரணங்களாக இருக்கட்டும், பூஜை பொருட்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த அறையில தினந்தோறும் திறந்து எடுத்து மறுபடியும் மூடி அந்த மாதிரி நிலையில தான் இருந்திருக்கு. ஆனா அந்த அறையிலுமே அவங்க பாத்தீங்கன்னா முழுமையா என்னென்ன பொருட்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவஸ்தானத்தினுடைய நபர்கள் யாருமே சரிவர அதெல்லாம் பார்க்காம தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா டிஏயும் எஃப்ஐயும் திறந்தாங்க. அப்படி இந்த 4 அறைகளுமே, அதாவது CDEF, இந்த 4 சாம்பர்களுமே அவங்க கணக்கெடுத்ததுலயே பாத்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான தங்க பொருட்களும் பொற்காசுகளும் நகைகளும் இருந்தது. அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த 4 கதவுகளை திறந்து கணக்கெடுத்ததுக்கு அப்புறமேட்டு 5வது கதவான, அதாவது வால்ட் ஏவை திறக்க அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில அவங்க கிட்டத்தட்ட 7 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு தான் அந்த கதவுகளை திறக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா மற்ற 4 வால்ட்ல இருந்த மாதிரி கதவுகள் ஈஸியா திறக்கிற மாதிரி இல்லாம இந்த வால்ட் 7 பாத்தீங்க அப்படின்னா 3 கதவுகள் இருக்கு. முதல்ல கிரில் கதவு இருக்கு, அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறமேட்டு உடன் டோர் இருக்கு, அந்த கதவையும் திறந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கதவுக்கு முன்னாடி பெரிய கற்பாறைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதை நகர்த்தவே முடியல. யானைகளுடைய உதவியால அந்த கற்பாறைகள் நகர்த்தப்பட்டு அந்த அறைய திறக்கிறாங்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா இருந்த 4 அறைகளையும் திறந்து பார்த்ததுல பல பொக்கிஷங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப
இந்த அறையை திறக்கும் பொழுது இன்னும் அளவுக்கு அதிகமான தங்கமும் வைரமும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட திறந்தா உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா குப்பை கூளங்கள் தான் இருந்துச்சே தவிர வேற எதுவும் இல்லை. அந்த குப்பை கூளங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா அந்த வால்ட் 7ல ஒரு பாதாள அறை ஒன்று இருந்துச்சு. அந்த பாதாள அறையில எளிதில் நுழையக்கூடிய நிலையில அந்த பாதாள அறை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 150-200 ஆண்டுகளுக்கு முன்பு அது திறக்கப்பட்டதுனால பல நாட்கள் திறக்காம இருந்ததுனால போதிய ஆக்சிஜன் இல்லாததுனால தீயணைப்பு படையினருடைய உதவியோட இந்த அரசு அதிகாரிகள் அந்த பாதாள அறைக்குள்ள போறாங்க. அந்த பாதாள அறைக்குள்ள போனா மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த அதிகாரிகளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த அறைக்குள்ள இதுவரைக்கும் அதாவது இதுவரைக்கும் திறந்த அந்த 4 அறைகள்லையும் எடுக்கப்பட்ட தங்க குவியலை விட பல மடங்கு அதிகமான தங்க குவியல் பாத்தீங்கன்னா அந்த வால்ட் 7ல இருக்கு. நிறைய பொற்காசுகள் இருக்கு. அந்த பொற்காசுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங்ல பார்த்தா அது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது அப்படிங்கிற தகவல் தெரியுது. அது மட்டும் இல்லாம போர்க்காலத்துல பயன்படுத்தப்படுகின்ற வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் பல சமூகத்தினர் பயன்படுத்தக்கூடிய அந்த டூல்ஸ், இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தங்கத்தால செய்யப்பட்டதா உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அறைகள்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச மத்த பொருள்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷ்ணு சிலை ஒண்ணு கிடைக்குது. அதாவது நம்ம பத்மநாப சுவாமி சயன கோலத்துல இருக்க மாதிரி ஒரு தங்க சிலை, தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு பெரிய சிலை ஒண்ணு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம சிம்மாசனம், நிறைய மகுடங்கள் எல்லாமே விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட மகுடங்கள், குடங்கள், வாள்கள், நிறைய நகைகள். இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 1 கிலோ எடை உள்ள 18 அடி நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய செயின் அப்படின்னு சொல்லிட்டு பல பொக்கிஷங்கள் உள்ள அவங்களுக்கு கிடைக்குது. சரி, அதை எல்லாத்தையும் கணக்கு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கடைசியா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வால்ட் பிய திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த வால்ட் பி பாத்தீங்க அப்படின்னா மத்த அறைகள்ல இருந்து முற்றிலுமா வேறுபட்டது. எப்படி வால்ட் ஏ திறக்கிறதுக்கு நிறைய சிரமம் இருந்துச்சோ அதே மாதிரி வால்ட் பி உடைய கதவுகளை திறக்கிறதுலயும் பல சிரமங்கள் இருந்தது. இது வந்து திறக்கவே கூடாது, இந்த கதவை திறந்தா அரச குடும்பத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இன்னல்கள் வரும். அது மட்டும் இல்லாம இந்த உலகமே அழியக்கூடிய ஒரு தருவாய்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல சாபங்கள் இருப்பதாக பல கதைகள் அங்க பேசப்படுது. பலவாறு பல கதைகள் பேசப்படுறதுனால அந்த கதவை திறக்க வேணாம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இல்ல, அந்த கதவையும் திறந்து அதுல என்ன இருக்குன்னு கணக்கெடுத்துடலாம் அப்படின்ற முயற்சியில இறங்கும் போது அது பல மர்மங்களுக்கு திறவுகோலா இருக்கு அந்த கதவு. அந்த ரகசிய அறையும் பாத்தீங்க அப்படின்னா பல கதவுகளை கொண்டதா இருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய கதவை ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு உட்டன் டோர் ஒன்று இருக்கு. அந்த உட்டன் டோரையும் வந்து ரொம்பவே சிரமப்பட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்டீல் டோர் இருக்கு. அந்த ஸ்டீல் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த வால்ட் பீலையும் ஒரு பாதாள அறை இருக்கு. ஆனா வால்ட் 7ல இருந்த பாதாள அறை பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான அச்சுறுத்தக்கூடிய விதத்திலும் இல்லை, நார்மலா இருந்தது. அதுல போனாங்க, ஆக்சிஜன் இல்லைங்கிறதுனால தீயணைப்பு படையினருடைய உதவியோடு அதை உள்ள போய் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இதுல இருந்த இந்த பாதாள அறையினுடைய அந்த வழி பாத்தீங்க அப்படின்னா மிரட்டும் விதமா இருந்திருக்கு. காரணம் இந்த பாதாள அறையினுடைய கதவு பாத்தீங்கன்னா அது வந்து கதவுதான், ஆனா அதுக்கு தனியான பூட்டோ இல்லைன்னா வந்து எந்த விதமான துவாரங்களோ, அதை திறக்கிறதுக்கான எந்த விதமான துவாரங்களோ எதுவுமே இல்லை. எந்த விதமான ஹோலுமே இல்லாம இருக்கு அந்த கதவு. அதாவது செவரோட செவரா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கதவுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாம்புகள் அச்சுறுத்தக்கூடிய விதத்துல அந்த அறைய பாதுகாக்கக்கூடிய வண்ணத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு பாம்புகளை பார்க்கும் பொழுதே ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த கதவை பலவாறு
முயற்சி பண்ணி திறக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அதிகாரிகள் வராங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கோவிலினுடைய அரிச்சுவடுகள் கிடைக்குது. அதுல வந்து என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, மற்ற ரகசிய அறைகளை திறந்த மாதிரி இந்த வால்ட் பியை அவ்வளவு சுலபமா திறக்க முடியாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுதான் இந்த அறை வந்து பூட்டப்பட்டிருக்கு. இந்த அறையை திறக்கணும் அப்படின்னா சித்தர்களால மட்டும்தான் முடியும். ஏன் சித்தர்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னா, கிரட புராணத்துல இருக்கக்கூடிய சில வரிகளை பாடலை பாடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன், அதாவது அந்த அக்கௌஸ்டிக் ஸ்பேஸ்ல அந்த வைப்ரேஷன்ல இந்த கதவு திறக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அந்த முயற்சியையும் அரசு அதிகாரிகள் ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த முயற்சி கடைசியில வீணா தான் போச்சு. காரணம், எத்தனையோ பேர் முயற்சி பண்ணியும் அந்த கதவு திறக்க முடியல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு சித்தரோ இல்லைனா முனிவர்களோ, அப்படிப்பட்ட முனிவர்களோ சித்தர்களோ இந்த காலத்துல யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் மிகவும் நம்பத்தக்க ஒரு பயங்கரமான உண்மை. அப்ப அந்த கதவை திறக்கவே முடியாதா அப்படின்னா, அதையும் மீறி திறந்தா பல ஆபத்துகள் தொடரும் அப்படிங்கிற விதத்துல பல கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாமே போகுது. என்ன அப்படின்னா, இந்த கதவை திறக்கணும், இந்த அறைகளை திறக்கணும், இந்த ஆறு அறைகள்ல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாமே மக்களுக்கு கொண்டு வரணும், பயன்படுத்தணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்த அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அறைய திறக்க முயற்சிக்கிற அதே நாளில் மர்மமான முறையில் இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வால்ட் பியை வந்து 1903 பிரிட்டிஷ் காலத்தில் திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கோப்ரா அதாவது ராஜநாகம் என்ன பண்ணியிருக்குன்னா, நிறைய ராஜநாகங்கள் இருந்ததாகவும் திறக்க முயற்சி பண்ணவங்களை ராஜநாகம் கொத்தி அங்க வந்து அகால மரணங்கள் அவங்க அடைந்ததாகவும் பல செய்திகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இரண்டாவது முறையா 1931 இந்த வால்ட் பிய திறக்கிற முயற்சியில ஈடுபட்டு பல உயிர் சேதங்கள் ஆனதாகவும் பல கதைகள் அங்க பேசப்படுது. இந்த வால்ட் பியில பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை வால்ட் பிய ஓபன் பண்ணா வால்ட் 7 கிடைச்ச மாதிரி விலைமதிக்க முடியாத பல பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, வெளியில அச்சுறுத்தக்கூடிய விதமா அந்த பாம்புகளுடைய உருவங்கள்லாம் இருக்கிறதுனால பல நம்பப்படுகின்ற கதைகளான, அதாவது உள்ள பாம்புகள் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் சபிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு, உள்ள அமானுஷ்யங்கள் இருக்கு, அதையும் தாண்டி சில பேர் சொல்றாங்க மன்னர்களுடைய உடல் கூட உள்ள பதப்படுத்தி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பேசப்படுது. இதுல இன்னும் ஒரு நம்பப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வால்ட் பீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுரங்கமா அரசர்கள் வந்து தப்பிச்சு போறதுக்கு, ஒரு போர்க்கால நடவடிக்கையில தப்பிச்சு போறதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னும், அந்த அறையினுடைய கதவை நம்ம திறந்தோம் அப்படின்னா அது வந்து ஆழி பேரழைய உண்டு பண்ணும், அதாவது கடல் வந்து உள்ள வந்துடும், வந்து இந்த ஒட்டுமொத்த பகுதியவே அழிக்கக்கூடிய விதமா இருக்கும் அப்படின்னும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கு. இப்படி பலவாறு பலவிதமான எண்ணங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த வால்ட் பி திறக்காத நிலையில தான் இருக்கு. பல மர்மங்களோட அந்த வால்ட் பி அச்சுறுத்திக்கிட்டு இன்னும் இருக்கு. ராஜ நாகங்களுடைய பாதுகாப்புல வால்ட் பி இன்னும் பத்திரமா தான் இருக்கு. வரலாற்று பக்கத்துல பலவிதமான கருத்துக்கள் நிலவினாலும் இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா பேசப்படுது. 16ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீ விபத்து இந்த கோவில்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இந்த கோவில் பூட்டிய நிலையிலே இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு அரசாட்சிக்கு வந்த மார்த்தாண்ட வர்மன் அவருடைய காலத்துலதான் இந்த கோவில் வந்து புதுப்பிக்கப்பட்டு பல மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துல, அதாவது 1700 இருந்து இப்ப இந்த 2000 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 300 ஆண்டுகளுக்குள்ளதான் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதுலயும் இந்த கோவில்ல, அதுவும் இந்த மர்மமான முறையில பல பொக்கிஷங்கள் இருக்கு அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா,
பத்மநாப சுவாமி மேல தீவிர பக்தரா இருந்த மார்த்தாண்டவர்மன் சுமார் 1750 தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் என்ன பண்ணாருன்னா இந்த கோவிலுக்கு எழுதி கொடுத்துட்டு, நான் வெறும் இந்த பத்மநாப சுவாமியின் அடிமை அப்படின்னும், இனிமே இந்த பத்மநாப சுவாமி தான் மன்னன், இவரு தான் இந்த சமஸ்தானத்தை ஆட்சி பண்ண போறாரு அப்படின்னும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய உடைவாளையே சாமி கிட்ட வச்சிருக்கிறாரு. சோ அந்த பொக்கிஷங்கள் எல்லாமும் தான் இந்த அறைகள்ல பூட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் உண்மை. அவரை தொடர்ந்து வந்த அவருடைய வம்சாவழியினர்கள் தான் வந்து இப்போதைக்கும் தேவஸ்தானத்தினுடைய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவல். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுடைய அறைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட தங்க நாணயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரியுது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம ஒரு சில பகுதிகள் இருந்து கிடைச்ச நாணயங்கள் இல்ல, உலகின் பல பகுதிகளில் இருந்து பிழங்கப்பட்ட அத்தனை நாணயங்களும், அதாவது அசோகருடைய நாணயங்கள், அதுக்கப்புறம் நெப்போலியன், அலெக்சாண்டர், ரோம் நாணயங்கள், மெசபடோமியன் சார்ந்த நாணயங்கள் அப்படின்னு அத்தனை நாணயங்களும் இந்த கோவில்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்தே இந்த பொக்கிஷங்கள் எத்தனை ஆண்டு காலங்களா இந்த கோவில வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏன் இந்த கோவில்ல வந்து இந்த பொக்கிஷங்களை வச்சிருக்காங்க அப்படின்னா, பொதுவாவே போர்க்காலங்கள்ல மத்த நாட்டினர் வந்து படையெடுத்து வரும் பொழுதும் இல்ல ஏதாவது பிரச்சனையாக பொழுதும் இந்த பொக்கிஷங்கள் வந்து சூறையாடப்படாமல் இருப்பதற்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில்ல இந்த பாதாள அறைகள்ல எல்லாம் வைக்கிறது வழக்கமா இருந்திருக்குது அந்த காலத்துல இருந்தே. அப்படி அந்த பாதாள அறையிலும், அதாவது வால்ட் பீனுடைய பாதாள அறையிலும் பொக்கிஷங்கள் இருக்குமா, அல்லது அமானுஷ்யங்களும் நம்மை அச்சுறுத்துகின்ற நாகங்களும் நிறைந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. என்ன இருக்கும் அந்த அறையில? Okay, friends.